தேனிகள் செருப்பு தைக்கும் தொழிலாளி சாலைபுரத்தில் உள்ள மரத்தில் தேசிய கொடியினை ஏற்றி அதன் அடிகள் அமர்ந்து செருப்பு தைத்து வருவது மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் இணைகிறார். வணக்கம் பாலாஜி, விவரங்கள் என்ன? தர்ஷினி பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் கொடிகளை அனைவரும் ஏற்றும் விதமாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுமக்களுக்கு இது தேவையான விழிப்புணர்வுகள் மற்றும் ஏற்படுத்தி வருகிறாங்க. இந்த சூழல்ல பார்த்தோம்னா தேனி காவல் நிலையம் எதிரே உள்ள புளிய மரத்து கீழே வந்து கற்பையா என்றும் தொழிலாளி வந்து செருப்பு தைத்து வருகிறார். நாள்தோறும் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை ஓட்டி வரும் கற்பையா நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஓட்டி தனது சொந்த காசை போட்டு தேசிய கொடியை வாங்கி அந்த தேசிய கொடியை வந்து அங்கிருந்த ஒரு கட்டையில் எடுத்து மரத்தின் மீது கட்டையிலிருந்து மரத்தோடு சேர்த்து அந்த தான் பணிபுரியும் இடத்துக்கு மேலே ஒரு தேசிய கொடி ஏற்றி வைத்துள்ளார். இது வந்து இந்த பகுதி மக்களிடையே, அதாவது இந்த சாலையை கடந்து செல்பவர்களிடையே மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்ற சம்பவமா இருக்கு. அதாவது நாட்டில் ஒரு அடித்தட்டில் வசிக்கும் குடிமகன் கூட தேசிய கொடியை ஏற்றி வைத்து அதற்கு மரியாதை செலுத்தும் ஒரு நிகழ்வு வந்து மிகவும் ஒரு கவனிக்கத்தக்க நிகழ்வா இருக்கு. தர்ஷினி, உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.